ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த பதிவுல சுக்கர பகவான ராசி அதிபதியா கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆன்மீக பதிவுல துலாம் ராசிக்காரர்களோட வாழ்க்கை மற்றும் அவங்க குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்துட்டு எவ்வளோ காலம் மாறி போயிருக்குங்க, ஆனாலும் வந்துட்டு ஆன்மீகத்தின் மீது அதிக நம்பிக்கை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்கிட்ட கட்டாயம் இருக்குங்க. அதே போல தான் தினமும் ராசி பலனை பார்க்கறத அவங்க ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. ராசி வகையில் நீங்கள் பார்க்கும் ராசியில் ஏழாவதாக வரக்கூடியது இந்த துலாம் ராசிங்க. பஞ்சபூதத்தில் இந்த துலாம் ராசியை காற்று ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே தொடர்ந்து நாம் பார்க்கலாம். இவங்க வந்துட்டு அனைவர்கிட்டையுமே ரொம்பவும் பணிவாக நடந்து கொள்ளக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்குங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, அவங்க எடுத்த காரியத்தில் அவங்க எடுத்த முடிவுகளை மாற்றிக்கவே மாட்டாங்க யார் சொன்னாலும் சரிங்க. ஏன்னா அவங்க ஒரு செயலை தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி திறம்பட சிந்திச்சு இது சரியா வருமா வராதாங்கிற மாதிரி யோசிச்சுதான் செய்வாங்க. அந்த விதத்தில் மற்ற யாராவது கருத்துக்கள் கூறினாலும் அவங்களது முடிவிலிருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. ஆனாலும் எல்லோருக்கிட்டையுமே ரொம்பவும் அன்பு பண்பு பாசம்னு சொல்லிட்டு அனைவர்கிட்டையுமே ஒரே மாதிரியாக பழகக்கூடிய இயல்பு இவங்கக்கிட்ட இருக்குங்க. எல்லோருக்கிட்டையுமே அக்கறையாக இருப்பாங்க. துலாம் ராசிக்காரங்க பொதுவாக ஒருத்தர் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா கட்டாயம் அதில் ஏதாவது இருக்குங்க. தேவையில்லாமல் ஒருத்தரை குறை கூற மாட்டாங்க இவங்க. துலாம் ராசிக்காரங்க இவங்களோட வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியதில் வல்லவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இவங்கக்கிட்ட நிறையவே நற்குணங்கள் இருக்குங்க. இவங்க வந்துட்டு மிகவும் எளிமையாக எல்லாருக்கூடையும் பழகிறதே வந்துட்டு எல்லோருக்கும் இவங்கள பிடிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். கதை கவிதை நாடகம் போன்ற கலைகள் எல்லாமே வந்துட்டு இவங்க ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. மேலும் துலாம் ராசிக்காரங்க சிறிய விஷயத்து கூட பெரிதாக நினைக்குவாங்க. மேலும் வந்துட்டு எவ்வளவு மற்றவங்கிட்டலாம் அன்பாக பண்பாக பாசமாக இருக்காங்களோ அதே மாதிரி இவங்களை மதிக்கலை தேவையில்லாமல் கோபப்படுத்தணும் அப்படின்னா அதிக அளவு கோபம் வருங்க. இவங்களது கோபத்தாலேயே இவங்களது வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்திருப்பாங்க. அதன் பிறகு தான் யோசிச்சிருப்பாங்க நம்ம இந்த விஷயத்தில் கோபப்படுறது சரியாக தவறான்னு சொல்லிட்டு. மேலும் இந்த மாதிரியான மன வருத்தங்கள் வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா உங்களது கோபம் தாங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களது வாழ்க்கையில் உங்களை யாராலையுமே அடிச்சு முடியாது. எவ்வளவோ சிறப்பான குணங்கள் இருக்குங்க. சொல்ல போனால் எல்லா குணமுமே சிறப்பு குணம்னு சொல்லலாம். கோபம் மட்டும்தான் உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாகவே அமையும். இப்படிப்பட்ட இவங்க எல்லா சமயத்துலையும் இப்படி இருப்பாங்கன்னா கட்டாயம் கிடையாதுங்க. தேவையில்லாமல் அவங்கள சீண்டும் போது இந்த மாதிரியான எதிர்ப்புகளுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இவங்க வந்துட்டு எல்லாருக்கிட்டேயுமே அன்பாக தாங்க இருப்பாங்க. பார்த்தா மனிதர்கள்கிட்ட தான் அன்பான்னு பார்த்தா கட்டாயம் இல்லைங்க. மற்ற உயிரினங்கள் அனைத்துக்கிட்டையுமே அன்பாக இருப்பாங்க. சொல்லப்போனால் பறவை விலங்கு பூ செடிகிட்ட கூட அன்பு அப்படிங்கிறது இவங்க வெளிப்படுத்துவாங்க. மேலும் வந்துட்டு துலாம் ராசிக்காரங்க அவங்களது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுலையுமே சரியான முடிவை எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு சிலருக்குமே வந்துட்டு மற்றவங்க பேச்சை கேட்டதுனால தான் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். இவங்களது முடிவு அப்படிங்கிறது சரியானதாக அமையும். உங்களது வாழ்வில் வரும் அனைத்து கஷ்டங்களும் தீர நீங்கள் சிறந்த ஒரு எரிய வழிபாடு இது உங்களுக்கு வந்துட்டு ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லாங்க. அது என்னென்னா காற்று ராசி அப்படின்னு சொல்லி துலாம் ராசியை சொல்லவும் இல்லையா, அதனால் உங்களுக்கு வாயு பகவான் புத்திரன் யாருன்னு பார்த்தா அனுமன் தாங்க. அனுமன் வழிபாடு உங்களுக்கு வந்துட்டு உங்களது வாழ்க்கையில் உங்களை மென்மேலும் உயர்த்துவதற்கு ஒரு சிறந்த பலனை கொடுக்குங்க. சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு தொடர்ந்து மேற்கொண்டால் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் விலகி உங்களது வாழ்க்கை முன்னேற்ற காணும் வகையில் அமையறத நீங்களே கண்கூட பார்க்கலாங்க. மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றால் ஆஞ்சநேயர் போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க. ஆஞ்சநேயர் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்கிறோம். இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நாம பார்க்கலாம். துலாம் ராசியில் உள்ள சித்திரை 3-4 பாதக்காரர்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டம் போட்டு செயல்படுத்துறதுல வல்லவராக திகழக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் லாபாதிபதி சூரியன் தொழிலையும் வியாபாரத்திலையும் இதுவரைக்கும் இருந்த அனைத்து தடைகளையுமே விளக்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். இதன் மூலம் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களது தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பணியாளர்களோட
அலுவலகத்தில் ஏற்பட்டிருந்த சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அனைத்து பிரச்சனையுமே கூடிய விரைவில் சிறந்த முடிவிற்கு வந்துடும். ஒரு சிலருக்கு எல்லாமே விரும்பி இடங்களுக்கும் இடமாற்றம் கிடைக்கும் யோகம் உண்டாகும். பதவி உயர்வும் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால வாய்ப்புகள் வரும்பொழுது பயன்படுத்தி கொள்ளுங்க. அதன் பிறகு குருவின் பார்வை விரயத்தன குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு உண்டாகிறதுனால சுப செலவுகள் வரும் வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்துட்டு இதுவரைக்கும் விற்க முடியாமல் இருந்த பொருட்கள் அனைத்துமே விற்பனையாகி உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் மாதமாக இந்த ஆடி மாதம் அமையுங்க. ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய வாகனம் வாங்கும் யோகம் வரும். நிம்மதியான உறக்கமும் சந்தோஷமும் ஏற்படுங்க. இதுவரைக்கும் உங்களது வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க, மேலும் உங்கள் தொழிலை நினச்சி ரொம்பவும் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. எப்படா இந்த மாதிரியான சூழ்நிலை மாறும்னு நீங்கள் நினைத்த காலம் வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். உங்களது தொழிலில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் மேன்மை அடையும் மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சத்ருஸ்தானத்தில் உங்களுக்கு ராகுவால் உடல்நிலையில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. மருத்துவ செலவுகள் குறைந்து மன மகிழ்ச்சி உண்டாகும். இழுப்பறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்பவும் சிறப்பான பலனை தருங்க. உங்களோட நட்சத்திரநாதன் செவ்வாய் அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலிலுமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க எச்சரிக்கை அப்படிங்கிறது கட்டாயம் தேவை. அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்தபடி வாழ்ந்து காட்டக்கூடிய இயல்பு கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதம் எப்படி அமையப்போகுது அப்படின்னு பார்த்தா, யோக காரகனான உங்களோட நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால லாபாதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாருங்க. உங்களது தொழிலில் இதுவரை ஏற்பட்டிருந்த நஷ்டங்கள் விலகி லாபம் அதிகரித்து காணப்படும். மேலும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளுமே உங்களை விட்டு காணாமல் போயிடும். சூரியனை கண்ட பனி போல உங்களது கஷ்டங்கள் இன்பமாக மாறும் பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை சந்திச்சுட்டு வந்த உங்களது உடல்நிலையில கூட நல்ல முன்னேற்றம் காணுங்க. மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் வந்துட்டு உங்களது வியாபாரம் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டிகள் அனைத்துமே கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும். கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் கூட உங்களை விட்டு ஓடிடுவாங்க. உங்களது செயல்திறன் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். நீங்கள் இதுவரைக்கும் வந்துட்டு எப்படி இந்த வேலையை முடிக்க போகிறோன்னு சொல்லி துவண்டிருந்திருப்பீங்க, இப்போ வந்துட்டு உங்களது மனதில் உற்சாகமும் தெளிவும் உண்டாகும். இதன் மூலம் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறுவதற்கான பல வாய்ப்புகளுமே உங்களை வந்து சேரும். மேலும் நீங்கள் வந்துட்டு எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, புத்தி காரகனோ ரத்த காரகனும் மறைவு பெறதுனால நீங்க யோசிக்காம சில செயல்களை செய்யும் போது அந்த விஷயத்துல சங்கடங்கள் உண்டாகும் நிலை இருக்கிறதுனால நீங்க கவனமா தாங்க எந்த ஒரு செயலியுமே செய்யணும். முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது உங்களோட தொழில கட்டாயம் உங்களுக்கு தேவைதான். குருவின் பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு வருமானம் தரும் யோகமும் இருக்கு. மேலும் வந்துட்டு நீங்க செயல்படுத்தும் செயல்களில் முன்னெச்சரிக்கை கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லதா இருக்கும். உங்களது குடும்ப விஷயத்துல கூட இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷம் ஏற்படும் நிலை உங்களுக்கு உங்களது வாழ்க்கையில் ஏற்படும். புதிய வீடு மனை வாங்கும் யோகமே உங்களுக்கு இந்த மாதம் முயற்சி செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்களது முயற்சிக்கு ஏற்றவாறு உங்களது முன்னேற்றம் கட்டாயம் இருக்குங்க இந்த மாதம். அடுத்து விசாகம் 1, 2, 3 பதக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு உங்களது முயற்சிக்கேற்ப பலன்களை வழங்கிடும் மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா ராகு சூரியன் குருன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை தரும் மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு பட்ட கஷ்டங்கள் நீங்குவதற்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்யும் காரியங்கள் உங்களுக்கு எளிதில் கிடைச்சிடும். மேலும் சட்ட சிக்கல்கள் இருந்த பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் முடிவுக்கு வந்திடும். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு முயற்சிகள் வந்துட்டு லாபம் தரும் வகையில் அமையும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாதமாக இந்த மாதம் அமையும். மேலும் வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டீங்களா அதன் விளைவுகள் அப்படிங்கிறது பெரிதாக இருக்கும். எதிர்பார்த்த வருமானம் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது முழு கவனமே உங்களது தொழில் மீது செலுத்துவது ரொம்பவும் நல்லது.
குடும்பத்தில் அக்கறை அதிகம் தேவைங்க. மனம் மகிழும்படியான சூழ்நிலை நிலவும். இதுவரைக்கும் இருந்த சண்டைகள் முடிவுக்கு வரும். சகோதரர்கள் கூட உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க. சண்டை போட்டு பிரிஞ்சவங்களும் முதலீடு லாபத்தை ஏற்படுத்துங்க. எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களது வியாபாரத்தில் கண்டாயம் நீங்கள் லாபம் பெற முடியும். செஞ்சு வரும் தொழிலில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இதன் மூலம் உங்களது பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் வரும். புதிய இடம் வாங்கும் யோகமே வருங்க. மேலும் வந்துட்டு காணாமல் போன இதுவரைக்கும் சந்தோஷம் எல்லாமே திரும்பி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் ஆஞ்சநேயர் பகவான் அருளால் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமானதாக மாறுங்க. தொடர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.